சாப்பிட்டோம் மம்மி அம்மி கோன. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு தேவைன்னா 4 துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு 20 பூண்டு பல்லி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 5 போட்டுக்கோங்க. பாவக்காய் 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ புளிக்கரைச்சல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தூள் 1/3 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் அந்த கொத்தரங்காயையும் பாவக்காயும் 1 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். எல்லாம் போட்டுட்டேன். இப்போ தேவையான தண்ணி உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். உப்பு போட்டு 1 ஸ்பூன் போட்டு வேக வைக்கிறேன். அந்த கருவாடை வந்து எண்ணெயை காய வச்சு கருவாடை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து முருகலாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அந்த எண்ணெயை வந்து அந்த கருவாடை நல்லா உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ கருவாடை பாருங்கள், நல்லா ட்ரையாக நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நல்லா முருகலாக வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் குடித்து நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து காயையும் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தரங்காயும் பாவக்காயும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சட்டி காஞ்சோன்னே 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நல்லா காயட்டும். சீரகம் 1 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போடுங்க. சோம்பு 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா வறுத்துடுவோம். நல்லா வறுத்ததும் சின்ன வெங்காயத்தை போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா பொன்னேரமாக நல்லா வதங்கணும். பூண்டும் போட்டுங்க. அதோட பூண்டு பல்லு வந்தாலே அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. கரைச்ச தண்ணியில் மல்லித்தூள், மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூளை போட்டுட்டு குழம்புத்தூள் போட்டணும். குழம்புத்தூளையும் போட்டுட்டு மிளகாத்தூளையும் போட்டு கிளறி விடணும். அப்படியே ஒன்றா போட்டு கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்ருங்க. எல்லாம் கல ஒன்று செஞ்சிடணும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோம்னா இங்கிட்ட வந்து நல்லா அந்த கலர் பாருங்களேன், சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு அதில் 2 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குனால ரொம்ப உப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சேர்த்து கலக்கி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை அதில் குழம்புல ஊற்றிடுவோம். ஊற்றின பிறகு வந்து இதுக்கு ஊற்றிட்டோம் தண்ணியை. இப்போ வந்து வேக வச்சுருந்த கொத்தரங்காயும் பாவக்காயும் அதில் நான் போடுறேன். போட்டுட்டு அந்த கருவாடு வறுத்து வச்சுருக்கேன்ல அதையும் அதிலேயே போட்டுறணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அதை நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுருந்தேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நல்லா ரெடியாக டேஸ்ட்டாக வந்துருச்சு. குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.